ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் ரொம்ப மாடர்னாக இருக்கிற கிச்சன்லாம் பார்த்துருப்பீங்க இது என்னுடைய கிச்சன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற அடுப்பு நான் வந்து அடுப்பு பக்கத்திலேயே அப் டெய்லியும் தேவைப்படுற பொருள் எல்லாமே கொஞ்சம் பக்கலையே வச்சுக்குவேன் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஆயில் அப்புறம் வந்து மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலை பொடிச்சிட்டு வந்து நான் பக்கத்துலேயே வச்சுக்குவேன் இது வந்து புதுசாக வாங்கின ஜாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது தான் நான் ரொம்ப விரும்பி என் கிச்சனுக்குன்னு வாங்கின ஒரு பொருள் அதுவும் ரொம்ப அதிகமான ரேட்லாம் இல்லை ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் டப்பா வரமிளகாய்க்குன்னு மிளகாய் தனியாக போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா செலவு சாமானை போட்டு வச்சுருக்கேன் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு இந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் குழம்புக்கு இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுக்குவேன் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் சாம்பார் தூள் ரசப்பொடி எல்லாம் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அரைக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நான் ரெடி பண்ணிக்குவேன் பாப்போம் ரெண்டு வரையும் பார்த்துட்டே இருக்கேங்காட்டி அதுக்கே டைம் சரியாக போயிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுகிற இடம் தண்ணி பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணல நம்ம வந்து குடத்துல தான் பிடிச்சி ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும் நான் ரெகுலராக வந்து இந்த மாதிரி மூணு கூட தண்ணி வந்து வெளியே இருந்து கொண்டு வந்து வச்சுக்குவேன் கழுவுறக்கு அப்பப்போ வந்து மாற்றி மாற்றி ஊற்றிக்குவேன் இது வந்து குடிக்கிறதுக்கு ஒரு அண்டாவில் பிடிச்சி வச்சுருக்கேன் அது போக வந்து அரிசி கழுவுறதுக்கு தண்ணி குடத்தில் வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு வந்து எல்லாம் கீழே இங்கே வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் இத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே காய போடுறதுக்கு போட்டேன் இப்போதைக்கு பூண்டு உருளைக்கெழங்கு பூண்டு உருளைக்கெழங்கு வந்து ஒட்டுக்காக போட்டு வச்சிங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இந்த சேர் பார்த்திங்கன்னா நான் உட்கார்காக கொண்டு வந்து வச்ச சேரு டைனிங் டேபிளில் போட்டு வருவாங்களே அந்த சேரு இது ஆனால் இதில் வந்து நான் உட்காரவே இல்லை கிச்சனில் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து வச்சது தான் இது இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு போட்டு வைக்கிற பாக்ஸ் இது இது எப்பயுமே தனியாக இருக்கும் மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே தனியாக இருக்கும் ட்ரவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியாக வச்சுருப்பேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது அரிசி ட்ரம்மு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழ் செல்ஃபில் வந்து தோசைக்கல் பனியாரக்கல் அது போக எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் அதுக்கும் மேலே ரெண்டு செல்ஃபில் பார்த்திங்கன்னா க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் பருப்பு பாசி உளுந்து சர்க்கரை தூள் இது எல்லாமே அதில் வச்சுருப்பேன் கீழே இருக்கிற செல்ஃப் ரெண்டாவது செல்ஃபில் வந்து அப்போதைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது மேலே இருக்கிற செல்ஃப் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி வச்சு யூஸ் இருக்கேன் இது டைனிங் டேபிளில் எல்லாம் உட்காந்து சாப்பாடு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சாப்பாடு குழம்பு ரசம் ஸ்நாக்ஸு வாட்ரு பாட்டில் மிக்சி மிக்சி வந்து இங்கே பக்கத்தில் இந்த பக்கம்தான் வந்து க கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து மிக்ஸி வந்து டைனிங் டேபிளே வச்சாச்சு இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பப்பாளி மரம் இருக்குது டெய்லி ஒன்று பொறிச்சு நாங்கள் மூணு பேரும் நாங்கள் நான் என் குட்டிஸ் ரெண்டு பேருமே சாப்பிடுவோம் குட்டிமா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாள் செம்பருத்தி பூ காலையிலே பொறிச்சு கொண்டாந்து வச்சேன் சாமிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு சரி ஈவினிங் குளிச்சுட்டு ஒரே டைமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு வச்சுட்டேன் இங்கேயே இன்னமே ரெண்டு மூணு இருக்குது போய் பொறித்து ஒரே டைமில் சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிஞ்சாக இருக்கேன்னு நினைக்காதீங்க எங்கள் மரத்தில் தான் இருக்குது வெட்டிருந்தா வச்சுக்கோங்க எல்லோரும் பறிச்சுட்டு போயிடுவாங்க அந்த பிஞ்சு கூட நமக்கு கிடைக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்திரம் என்கிட்ட வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க நீ ஏன் இவ்வளோ பாத்திரம் வச்சுருக்க கம்மி பண்ண கம்மி பண்ணணும் ஏன்னா எனக்கு யூஸ் பண்ணுறக்கு அளவாக தான் இருக்குது மூணு கூடையில் போட்டு வச்சுருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் கூடையில் இருக்கிறது எல்லாமே வந்து பாக்ஸஸ் மாதிரி டிஃபன் பாக்ஸு மூடியோடு இருக்கிறது எல்லாமே அந்த கூடையில் இருக்கும் இந்த ப்ளூ கலரும் இன்னொரு கூடையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு டேஸாக அரிசி கலையிறது அந்த மாதிரி வச்சுருப்பேன் இது வந்து கிரைண்டர் செல்ஃபு கடியை பாப்பு வந்து எதுவுமே வந்து தொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து சேஃபாக கிரைண்டர் மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் என்னுடைய சிம்பிளான கிச்சன் இதில் தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற கிச்சன் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இடமும் கொஞ்சம் சின்னது தான் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ